ஹை கைஸ், வலியவே ஃபீல் பண்ணாத நம்மளோட ஹீரோ, எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோயின், இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருப்போன்னா, நம்மளுக்கு வந்து யார் கில்லர்ன்ற விஷயத்த வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. உண்மையான கில்லர் வந்து செஃப் தான், ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பப்ளிகேஷன் கம்பெனியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த கில்லருக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா, எப்படி ஏன் இவன் வந்து அந்த பார்கோட் கில்லரா இருக்கான் அப்படின்ற விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ஆபீசர் கண்டிப்பா இந்த பார்கோட் கில்லர் சரியான பைத்தியமா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அங்க இருக்க லேடி ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவன் வந்து அவனோட பாடியை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பான், அதே மாதிரி அவன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறான், அதனாலதான் நம்மளால இன்னும் வரைக்கும் அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங் இப்ப ஓவர் ஆனதுனால நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்துக்கே போயிருக்காங்க. ஆனா ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஹீரோயின் இல்ல, எங்கடான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் போதுதான் தெரியுது, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த போர்டு எல்லாத்தையுமே புடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மூணு பேர் அந்த ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுல ஒருத்தர் வந்து சும்மா அந்த போர்டு மேலே சாஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினால அந்த போர்டை வந்து தாங்கி பிடிக்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினே வந்து போர்டோட வந்து முன்னாடி விழுந்துடுறாங்க. இப்ப டக்கு டக்குன்னு எந்திரிச்சு வெளியில வரும்போது அந்த தியேட்டரோட ஓனர் நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ எந்த ஒரு வேலையும் உருப்படாமே பார்த்துட்டு இருப்பியா, ஏன் இப்பெல்லாம் பண்ற, நீ ஏற்கனவே வந்து பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இதுவா பண்றேன்னு சொல்லிட்டு தான் அவன் அங்க நிக்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப வெளியில அழுதுட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சரி போனா போது நம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் நம்பரை செலக்ட் பண்ணும் போது, சரி வா அப்பனா சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எங்க வர அப்படின்னு கேட்கும்போது, திரும்பி பருவம் பின்னாடிதான் இருக்கேன்னு சொல்லும் போதுதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து காரமா இருக்கும் போல கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் நான் ஒண்ணு அழுகலையே கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இப்ப ரெண்டு பேருமே வெளில வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் உனக்கு வந்து நான் பார்ட்னராக இருக்கிறேன், அதே மாதிரி நீ வந்து இன்வெஸ்டிகேஷனில் எனக்கு பார்ட்னராக இரு, போன டைம் நீ சொன்ன மாதிரி தான் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் வருவேன், உனக்கு ஒரு பிரச்சனை வந்து உன்கிட்ட வரணும்னா அது என்ன தாண்டி தான் வரணும் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின்க்கு இங்கே பயங்கர குஷி. அப்படியே நம்ம ஹீரோ பசிச்சுக்கிட்டே இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்மளோட செஃப் தான் காமிக்கிறாங்க. செஃப் வந்து அந்த டாக்டர் வந்து கொலை பண்ணிட்டாங்க போல, இப்போ செஃப் வந்து நம்ம டாக்டரோட கார்லயே டாக்டரோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு இப்போ எங்கேயே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, இன்னொரு டிரைவருக்கு வந்து கால் பண்ணிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரை வந்து வேற ஒரு பெரிய ட்ரக் மாதிரி இருக்கிறதுக்குள்ள நம்மளோட செஃப் வந்து உள்ளே அனுப்பி வச்சுட்டு இப்போ அவர் வந்து கார் அந்த ட்ரக்கை வந்து டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு தோணுது, அவர் வந்து ஏதோ டாக்டர் வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு ஸ்க்ரீனில் வந்து பேசியிருப்பாங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கோல்டன் ஃபிஷ் மஸ்ட் பி மீட் லோன்லி மேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து செஃப் யோசித்துக்கிட்டே இப்போ டாக்டர் இருந்த ஒரு காரை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ அவரோட காரில் மறுபடியும் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்திருக்காங்க. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்களா. வந்ததுமே செஃப் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பார்த்துட்டு நீ ஏமா இவ்வளோ காலையில் வந்தேன்னு கேட்கும்போது தான், இல்லை நேற்று நைட் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சு அதான் ரொம்ப பாத்திரம்லாம் இருக்கும்ல அது வாஷ் பண்ணி வைக்கிறக்காக சீக்கிரமாகவே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் செஃப்காக ஒரு காஃபி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ செஃப் பார்த்துட்டு நீ பேசும்போது நான் கொஞ்சம் ஏதாச்சும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறேனா, உனக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், ஆமாம் காலில் கூட நீங்கள் வந்து நான் வந்ததே பார்க்காத மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போதான் நம்மளோட செஃப் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவரால் மனுஷங்களோட ஃபேஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது, அவருக்கு வந்து ஃபேஸ் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கிறதாகவும் அதனால அவரால் வந்து ஃபேஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு கூட நம்மளோட செஃப்க்கு வந்து தெரியாதுன்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்குமே புரியுது, ரெண்டு மூணு டைம் வந்து செஃப் வந்து ஹீரோயின் வந்து கண்டுக்காத மாதிரியே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஃப் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், யார் வந்தாலும் நானே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது செஃப்பும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாக தான் காமிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க, ஏன்னா அவங்க வேலை பார்த்த கடையில் இவங்க தான் வந்து திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருப்பாங்க போல. நம்ம ஹீரோயினு வெள்ளன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியுது, நம்ம ஃப்ரெண்டு வந்து திருடல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு தான் வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னா கடை ஓனருக்கு வந்து தெரிஞ்ச
பொண்ணு தான் போல. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து திருடலை, திருடு போன டயத்தில் வந்து நான் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோ, அவங்களோட ஹீரோயினோட ஃப்ரெண்டு மூணு பேருமே மொட்டை மாடியிலன்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு வந்து திருடி இருக்க மாட்டா, அந்த பொண்ணு தான் வந்து திருடி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஆமாப்பா நான் திருடலை, நீங்களாச்சும் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் காஃப் வந்து கீழே போட்டுறாங்க. உடனே அவங்க வந்து சாய் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லைம்மா தெரியாமல் தாம்மா விழுந்துச்சு, நான் உன்னை நம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை தானே ப்ரூஃபாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எடுத்த எல்லா இடத்துக்குமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பஸ்ஸில் வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கடைசியாக ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு, இல்லை இல்லை இந்த ஃபோட்டோவை எடுக்க வேணான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏன் அப்படி என்ன ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்வெஸ்டிகேஷனுக்கு தான் நான் கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் பாட்டில் அசால்ட்டாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனால கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு, ஆமாம் இன்வெஸ்டிகேஷன் தான் இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக இன்னொரு போட்டோ இருக்குது, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ட மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டே வந்து காணோம், ஆனால் எங்கே வந்து ஏதோ ஒரு ஷூ மாதிரி கடை தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க போல். ஐயோ என் கால்லாம் வலிக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்போது எதுக்கு ஹீல்ஸ் போட்டு வந்த, வேணா உனக்கு ஷூ மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு, அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஷூவை என்கிட்ட கொடுத்துட்டு என்னோட ஹீல்ஸை நீங்கள் போட்டுக்கிறீங்களான்னு கேட்கும்போது, உன் மூஞ்சி திரும்பி போகிறாங்க ஷூ கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கடையில் போய் பார்க்கும்போது அந்த இருக்கிற செவரில் எல்லாத்துலேயுமே அங்கே ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்த மாதிரியான ஸ்மெல் தான் வருது. நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது, ஆமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு, இப்போ தான் வந்து ஷூ கடையாக வந்து மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்போ ஃபேக், அந்த பொண்ணு தான் கண்டிப்பாக திருடி இருப்பாங்க, ஏன்னா அந்த திருடு போனது வந்து நேற்று நடந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து ஃபேக்கான ஃபோட்டோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயுமே போய் காமிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிறது, ஆமாம் நான் தான் திருடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற ஓனர் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோனோட ஃப்ரெண்டு, எப்போ பார்த்தாலும் உங்கள் பணக்காரங்கனாலே இப்படி தான் இருப்பீங்களா, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப ஈஸியாக வந்து சந்தேகப்பட்டுருவீங்களா, இதுக்கப்புறம் நான் அவங்க கடையில் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்புறேன்டின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எங்கடி போகிறேன்னு கேட்கும்போது, அதான் ஓனரை மாற்றிட்டே இல்லை வேறு வேலை தேடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து வெளியில் வரும்போது அந்த இடத்துல நம்ம டாக்டரோட கார் வந்து நிற்கிறத பார்க்குறாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள டாக்டர் வந்து இறந்து போய் கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாயிட்டு, எழுந்துரு எழுந்துரு என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டு நீ சாகக்கூடாது, நீ இப்படி சாகக்கூடாது, எழுந்துருடா அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ஆனால் செத்து போயிட்டாரு எங்கிட்ட எந்திரிக்க, நம்ம ஹீரோ கடுப்புல வந்துட்டு இப்ப நீ எழுந்திரிக்கல நானே உன கொன்றுவேன் பார்த்துக்க, ஒழுங்கா கண்ணத்தோற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லாருமே இப்ப அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. இப்ப வந்தவங்க எல்லாருமே வந்து ஒருவேளை டாக்டர் குடிச்சுக்கிட்டு, ஏன்னா அவர் மேல வந்து ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் தான் வரும், குடிச்சிட்டு சூசைட் எதுவும் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க டைம் ஆஃப் டெத்தும் இப்போ இருக்கிற டைம் வந்து ரொம்ப வேரி ஆகுது, அதனால கண்டிப்பாக அவர் சூசைட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கையை பார்க்கும்போது தான் தெரியுது அதில் அந்த பார்கோட் கீழே இருக்கக்கூடிய அந்த பார்கோட் வந்து வரைஞ்சிருக்குது. நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து உண்மையான கில்லர் இல்லை, அப்போ உண்மையான கில்லரை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கும்போது நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாக்டர் மேலே ஆல்கஹால் ஸ்மெல்லோட சேர்ந்து இன்னொரு ஸ்மெல்லும் வருது, ஆனால் அந்த ஸ்மெல்லை இது வரைக்கும் நான் ஸ்மெல் பண்ணி பார்த்ததே இல்லை, எனக்கு வந்து அந்த ஸ்மெல் என்னடே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டரோட ஃப்ரெண்டு வேற யார், நம்ம செஃப் தான், செஃப்பை வந்து மீட் பண்ணலான்னு போயிருக்காங்க. ஆனால் செஃப் வந்து கரெக்டாக அந்த டயத்தில் அவர் எப்போ இறந்து போயிருப்பான்னா 11 to 12 அந்த டயத்தில் தான் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் செஃப் வந்து ஏற்கனவே வந்து கரெக்டான டைமிங்கில் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்க போல். 11:30 அவர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்திருக்கான்றதுக்கு ப்ரூஃப் நிறைய ஆதாரமாக அங்கே இருக்கிற செஃப் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியும். நம்ம ஹீரோ இது எல்லா விஷயத்தையுமே லேடி ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல கார் நிப்பாட்டின டைம் வந்து 11 to 12, ஆனால் 11:30 வந்து செஃப் அங்கே இருந்திருக்கான்னு ப்ரூஃப்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கடா, இன்னைக்கு டாக்டரோட டெட் பாடியை வந்து பார்க்க வேண்டிய நாள், அதனால வந்து நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போயிடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நம்மளோட டாக்டர் தான் யூஎஸ்ஏ போகிறதுக்காக பேக் பண்ணியிருப்பாங்களா, அவங்களோட திங்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு கண்டெய்னரில் இருக்கிறதா. நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்களா நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கண்டெய்னர் வந்து தேடி போகிறாங்க.
அதே டைத்துல செஃப் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள இப்ப போயிட்டு அவர் வந்து ரெண்டு புக்கோட நேம் மாதிரி தானே சொல்லியிருப்பாங்க, கோல்டன் ஃபிஷ் மீட் லோன்லி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல இருக்கிற ரெண்டு புக்கை எடுத்துட்டு கரெக்டா செஃப் வெளியில வரும்போது நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்துடுறாங்க. செஃப் அதனால என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க கண்டெய்னர் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து வேற யாரும் நினைச்சிட்டு அப்படியே உள்ள போகும்போது செஃப் வந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்போ உள்ள போய் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஸ்கிப்பிங் வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து தெரியுது அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிக்கிறாங்க நம்மள ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போனாங்கல்ல இப்போ அவன் தான் கில்லரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியில குடு குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஓடி வரும்போது தான் வந்து ஆப்போசிட்ல அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டா தான் செஃப் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு கிராஸ் பண்ணி போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம ஹீரோக்கு வந்து என்ன உடம்புல இருந்து ஏதோ ஒரு ரத்த சுற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கீழே கொஞ்சம் பார்க்கும்போது டாக்டர் வந்து கத்திய வச்சு ஆழமா நம்ம ஹீரோட கேபிளை வந்து கட் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமா பிளீட் ஆகுது, அதனால அவர் அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின்க்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க நீ ஒரு இடத்துல வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அதனால நம்ம ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து இங்க மயங்கி விழுந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.